கேளடா, திருட்டு பயலே திருட்டு பயலே செய்து கேளடா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா, உள்ளே திருடந்தானடா. திருட்டு பயலே திருட்டு பயலே செய்து கேளடா. கூட்டிட்டு போய் அடுத்த பாட்டு உங்களுக்காக அப்படின்னு டெடிகேட் பண்ணீங்க நீ தம்பி மாதிரின்னு சொல்லி. கடைசியில் இந்த பாட்டு, இந்த பாட்டு திருட்டு பயலே. இந்த பாட்டு வந்து பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தோம். உங்களுக்கும் சேர்த்தா? ஆ, ஏன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு வைரமுத்து சார். இதுல சூப்பர் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, என்ன மெசேஜ், உலகத்தில் நாலே பேர் தொலைஞ்சு போகணும், ஊரையைக்கும் ஒரு திருடன், உடலை விற்கும் விபச்சாரி, உயிரை கொள்ளும் கொலைகாரன், உணவு தேடும் பிச்சைக்காரன். இந்த நாலு பேரும் இல்லைன்னா நம்ம நாடு சொர்க்கமாக இருக்கும். நீங்கள் பல குரல்களை பேசுவீங்க பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எங்களுக்காக ஒரு வித்தியாசமான குரலை பேசி பாடி காட்ட முடியுமா? இல்லை, பல குரலில் பேசல மாட்டோம், ஒரே குரல் தான் பாடுறதும், ஒரே குரல், அந்த ஸ்டைல் தான். பழைய இப்போது என்னோடய ஆரம்பம் வந்து நிறைய பழைய பாட்டு தான் பாடுவேன் அதிகமாக மேடை கச்சேரியில். அதில் டிஎம்எஸ் ஐயாவோட பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, டிஆர் மகாலிங்கம் ஐயா, எம் கே தியாகராஜ பகதூர் ஐயா, அந்த மாதிரி அவங்களுடைய பாட்டெலாம் பாடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற டி எஸ்பிபி சார், கே ஜே ஜெயசுதா சார், இப்போ இருக்கிற ஹரிஹரன் சார், சங்கர் மகாதேவன் சார், எந்த பாட்டாலும் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணி பண்ண தவிர அவங்க வாய்ஸ் இமிட்டேஷன்லாம் பண்ண மாட்டேன் ரொம்ப. இப்போ அந்த காலத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர் மாதிரி ஒரு பாட்டு பாடி காட்டுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கர்ணன் படத்துலேருந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாடலான்றேன். யூ கேன் டெடிகேட் இட் டு மீயா. ஆ சாரி, அந்த பாட்டு உங்களுக்கு சேராது, பொருந்தாது, வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆ சரி, எடுத்துக்கங்க.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர் பழியேற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. சரி, கடைசியா ஒரு கேள்வி. ஒட்டு மொத்தத்துல உங்களோட தலைவர் அப்படின்னு சொல்லணும்னா எந்த பாடகரை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர்னா டிஎம்எஸ் ஐயா, எஸ்பிபி சார். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் முகேஷ். முகேஷ் கருப்பலமான கை தட்டு. தேங்க்யூ முகேஷ்.